ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஜெட் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலியாக மாடிஃபிகேஷன் பண்ணி ஸோ ஜெட் ஜெட் பஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம டூரிஸ்ட் பஸ்ஸாக மாற்ற போகிறோம் ஸோ அதை பற்றி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸ் கேப்பா பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ படிச்சுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது பெல்லைன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போகிற அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிக்ஸ்லாம் வரும் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் வீடியோவை வந்து சப்ஸ்க் லைக் பண்ணாம பார்க்காதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் கொடுங்க பெல் பட்டனை ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிகேஷன் வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இது எப்படி ஆட் பண்ணுறது இது எப்படி இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் வந்து பிஎம்ஆர் ஹெட்லைட் கொடுத்துருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளிக்கரிங் லைட் அதாவது ஃபிலிக்கரிங் லைட்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள் அந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் அப்பப்போ வந்துட்டு டக்கு டக்குன்னு வந்துருக்கும் தெரியுமா ஸோ அந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைட் வந்துட்டு வந்துட்டு போகும் ஸோ இந்த மாதிரியான ஒரு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் கழிச்சு டைம் ஆகுது வரதுக்கு ஏன்னே தெரில ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு இது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல் எல்இடி லைட்டு தான் இருக்கும் ஸோ இது பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்கேமிங் அப்படிங்கிற ஒரு சேனல் பார்த்துருந்தோம் ஸோ அந்த சேனலில் பண்ணியிருந்தாங்க நல்லா தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தரியர் இன்னும் ஃபுல் ஃபுல்லாக லைட் இருக்கும் ஸோ பார்த்திங்களா ஸோ சுற்றி சுற்றி லைட்டு தான் அந்த மாதிரி தான் இருக்கும் பேக் லைட்டை பாருங்கள் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸில் வந்து போ அப்போ அப்பப்போ ஒரு ப்ளூ கலர் லைட் வந்துட்டு வந்துட்டு ஃப்ளிக்கர் ஆகிட்டு போகும் ஸோ இதுவும் சூப்பராக தான் இருக்குது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஸோ எஸ்ஹெச்டி பஸ்ஸில் இருக்கிற மாதிரியான மேலே பார்த்திங்கன்னா டைமர் கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா டிவி ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ டிவி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க இந்த டிவி வந்து எதுலேயும் வீடியோ எதுலேயுமே ஆப்பில் போய் செட் பண்ணல ஸோ இந்த கோடிங் ஆட் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் ஸோ உள்ள ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்கன்னே தெரில ஸோ பென்ஸ் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க ஸ்பீடா மீட்டர் பார்த்தீங்கன்னா லேலண்ட் பட்டு உள்ள அந்த இது பார்த்திங்கன்னா காருக்குள்ளே ஸ்பீடா மீட்ரு மாதிரி இருக்குது லேலண்ட் அப்படின்ட்டு ஸ்டிம்பிள் இருக்கு என்ன அந்தல சரி ஓகே ஸோ வைப்பர் ஆன் பண்ணிங்கன்னா எதுவுமே ஆகலாம் வைப்பருக்கு சம்மந்தம் கிடையாது ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லைட் ஆன் பண்ணிவிட்டு இந்த வார்னிங் லைட் அதாவது பார்க்கிங் லைட்டு போட்டு முக்கணும் அதை போட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் ஸோ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் பக்கத்துக்கு பெல்லைக்கும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போகிற இன்ஸ்டன்ட் வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிகேஷனாக வந்துடும் ஸோ இதை மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள் இல்லை யாருமே பண்ண மாட்டீங்க ஸோ அதனால் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்ட் பண்ணோன்னே ரெண்டு பெடலுமே மாறும் பெடல் மாறும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வரும் ஸ்டேரிங் அந்த அனிமேஷன் கீஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஸோ ஓகேங்களா இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கா பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படினா சொல்லும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காரணமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஆட் பண்ணுறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாமா இப்போ நேராக போயிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஃபைல் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் செட் அரிசி ஓப்பன் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மோடோடய லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ வந்து டமிஸ் கேமிங் அப்படிங்கிற ஒரு வீடியோக்குள்ளே போய் நீங்கள் டிகில் மீடியா லிங்க் கொடுத்துருப்பாங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா செட் ஒருத்தர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து டவுன்லோடு அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகணும் ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அது ரியல் லைட் அப்படிங்கிற ஒரு நேம் தான் அந்த ஃபைலில் இருக்குது ஸோ அதனால் வந்து அது ஒரு சிப் ஃபைலாக இருக்கும் ஸோ ஆர் அப்படிங்கிற ஒரு வரிசையில் நம்ம வந்து போய் தேடணும் ஆர் ஆர் அப்படிங்கிற ஒரு ஆர் அப்படிங்கிற வரிசையில் தான் போய் பார்க்கணும் அது இருக்கும் ரியல் லைட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஆர் அப்படிங்கிற வருஷம் வந்துட்டு ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ரியல் நியூ லைட் எக்ஸ்ட்ரா லைட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை அப்படியே ஒரு டச் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டீயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு ஆகும் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்கேமிங் ரெண்டாயிரத்து ஐநூறு அப்படிங்கிறது தான் பாஸ்வேர்டு ஸோ தமிழ் ஸ்கேமிங் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது பாஸ்வேர்டு ஸோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா இதுதான் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டை போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ர்ட் ஆகும் எக்ஸ்டார்ட் ஆகி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரம் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஃபோல்ட்ரு வந்துடும் அதாவது ரியல் நியூ லைட் எக்ஸ்ட்ரா லைட் அப்படிங்கிற ஒரு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ள நிறையவே இந்த மாதிரியான ஃபைல்ஸ் இருக்கும் ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணி நியூ அதாவது மல்டி செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ எல்லாத்தையுமே ஒரு க்ளிக் பண்ணி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மேலே அந்த ஒரு டிக் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் கூட மொத்தமாக செலக்ட் ஆகிடும் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஒரு டிக் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஒரு ஸ்குவராக ஒரு டாட் டாட்டாக ஸ்குவர் மாதிரி வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பிங்கிற ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா மேலே ரியல் நியூ லைட் எழுதிருக்கு அதை கிளிக் பண்ணி டிவைஸ் மெமரிங்கிறதுக்குள்ளே போங்க ஸோ அதுக்குள்ளே வந்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே ஓபிபின்னு இருக்கும் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா காம்டாட் மால்யூ பஸ்மே அதாவது நம்ம கேம் உள்ள ஃபைல் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஓபிபி நம்ம தெரியல ஸோ அந்த ஓபிபிக்குள்ளே போங்க அதுக்குள்ளே அசெட்ஸ் அசட்ஸ் இன்ஃபார் ரெண்டு இருக்கும் அசட்ஸ்க்குள்ளே போயிட்டு பின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா டேட்டாக்குள்ளே போயிட்டு கீழே கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆயிடும் ஸோ இவ்வளோ தான் இதோட ப்ராசஸ் இது பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என்ன பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் அப்புறம் ஷேர் பண்ணி விடுங்க மறக்க முடிச்சாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல்லைக்கு கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை பாய்